ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோசங்கி கிச்சன். நல்லா உதிர் ஊதுரா நல்லா டேஸ்டியான மட்டன் கைமா பிரியாணி எப்படி செய்யறதோ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க, இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் கீமா பிரியாணி பண்ணுறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம், பட்டன் லவங்கம் ஏலக்காய் பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ரெண்டு கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கத்துக்குள்ளே பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, கால் ஸ்பூன் ஜீரகம், கால் ஸ்பூன் மிளகு, சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய் ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போது ரெண்டு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் செய்யறது அரை கிலோ பிரியாணி. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், நல்லா 300 கிராம் கொத்துக்கறி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து நார்மலாக மட்டன் பெரிய பெரிய பீசஸாக போட்டு தான் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி கைமால பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மட்டனும் ரைஸும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா வெந்து சேர்த்து சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பாஸ்மதி ரைஸ்க்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சா சரியா இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. மட்டன் வேகத்துக்காக மூடி போட்டு 2 விசில் மட்டும் வச்சுக்கலாம். விசில் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் ஏதாவது வேணும்னா செக் பண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு அரை எலுமிச்சைப்பழத்தை பூஞ்சி வச்சுருக்கேன், அதோட சாறு ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சுக்கலாம். அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். வந்து நல்லா ப்ரெஷர் அடங்கிருச்சு. குக்கர் திறந்து பார்த்துக்கலாம். நல்லா சாதம் உதிர உதிரா சூப்பராக வந்துருக்கு. நல்லா சாதம் உதிர உதிரா சூப்பராக இருக்கு பாருங்க. கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான நல்ல உதிர உதிரான கைமா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.